பிடிங்க வீட்டுக்கு போவோம். இப்போ நாங்கள் என்ன தெளிச்சு தரோன்னு தெரியுதா? எதுவுமே தெரியாது. அம்மா செம்ம வெயிட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா? என்னது பாப்பா இது? பாப்பா இது என்னது என்னது? எஸ், இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வெடி வந்திருக்குங்க. வெடி எங்கேருந்து வந்திருக்குங்க? சிவகாசியிலேருந்து. சோதிராம் பட்டாசு கடை கிராக்கர்ஸ் அவங்க வந்து நம்மளுக்காண்டி அனுப்பி விட்ருக்காங்க. பெரிய பாக்ஸாக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. ஏ அப்பா இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது. இதை தான் இன்னைக்கு வந்து பிரித்து உள்ளே என்னென்ன வெடி இருக்குது அப்படின்றத. ஓகே உட்காரலாமா? வெட்டிடுமா? ஹாப்பி பர்த்டே வச்சியா. வாங்க. இவங்க வந்து வெடி பாக்ஸை வந்து அவ்வளோ பக்காவாக மலையில் தண்ணியில் எதுலேயுமே படக்கூடாதுங்கிறக்காக கவர் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கங்கே வெட்டி வெட்டி விட்டுக்குறோம். ஃபஸ்ட்டு எல்லா இடம் தான் தையல் போட்டு வச்சுருக்காங்க. எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் தையல் போட்டால் வரவில்லை. இல்லை எல்லா இடத்துலையும் தையல் போட்டு வச்சுருக்காங்க. சரியா? இவ்வளோ மூணு பேர்த்துக்கும் இன்றைக்கி வந்து செம ஆர்வமாக இருக்குது வெடியை பிரித்து பார்க்குறதுக்கு. வெடியை போடலாமா அப்படின்னு கேட்குறாளுங்க. இன்றைக்கி நாங்கள் வெடியை போடலாம். உனக்கு வருஷாக்கு அப்பா எவ்வளவு வெடி வந்திருக்கு பாருங்க. அப்பா எங்க வாழ்நாள்லயே இன்னைக்கு தான் இவ்வளவு வெடி. இந்த வருஷம் இவ்வளவு வெடி வந்திருக்கு. இது எல்லாமே ஜோதிராம் கிராக்கர்ஸ். நான் கீழே நம்ப தர்றேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம். பாப்பாக்காக இவ்வளவு இது கொடுத்துருக்காங்க. ஐயோ அம்மாடி என்னென்ன வெடி இருந்தது. வாழ்நாளில் சின்ன வயசில் இவ்வளோ வெடி நானும் வாங்கினதில்லை, அருணா வாங்கினதில்லை, இவ்வளோ வாங்கினதில்லை. ஆனால் இவளுக்காக இவ்வளவு வெடி வந்திருக்கு. ஐயோ அப்பா குட்டிமாக்கு. அப்பா முதல்ல என்னென்ன வெடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். இது டிக்டாக் வெடின்னு சொல்லிட்டு ஒரு காமிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு ஆ இது டிக்டாக் வெடிங்க. ஏ அப்பா எல்லாம் வானத்தில் போய் வெடிக்கிற வெடி. அப்போ வானத்தில் பாப்பா எடுத்துட்டு கீழே. இது ஒரு வானத்தில் பெரிய வெடி. வாவ் பிங்க்கு. இப்போ வாவ் ஸ்டார் வந்து அந்த அண்ணன் கம்பெனி. நம்மளுக்கு வந்து அவங்களோட கம்பெனி, சொந்த கம்பெனியில் ஓன் கம்பெனியில் ரெடி பண்ணு. வாவ் ஸ்டார் எவ்வளோ பெரிய இது பைப்பு. பாப்பா கீழே வைங்க எடுத்துட்டு. இது காட்சி இல்லான்னு சொல்லிட்டு க்ரீன் சொல்லிட்டு ஒரு வெடி. ஏ அப்பா இவ்வளோ வெடியும் எடுக்கிறதுக்கு. அதுக்கடுத்து துப்பாக்கி வெடி. துப்பாக்கி வருஷா கேட்டால அதுல வந்து ரெண்டு தான் இருக்கும். ஆமாம் ரெண்டு இருக்கும். நம்ம கையில் வச்சு பிடிக்கலாம். இது இது ஆமாம் சம வீட்டாக இருக்கு. தாஜ்மஹால் வானத்தில் போய் ஹைசாட். இதெல்லாம் வேடிக்கை பார்த்த வெடி இப்போ எங்கள் கையில் இருக்கு. அது ஹவுஸ் ஸ்டார்லேருந்து அனுப்பிச்சு. இது ராக்கெட்டு. ராக்கெட் இருக்குது. இதுவும் துப்பாக்கி இருக்குது. ஈ பீகாக்கு. இது இது பீகாக் விரிஞ்சு அடிக்குங்க. பார்க்க அழகாக இருக்கும். இது லைவில் போட்டு காமிச்சாங்க. அது இது வந்து கம்பி மத்தாப்பு. பார்ப்போம் கம்பி மத்தாப்பு. ஆமாம் பெருசு. இதோட பெருசு இருக்குது. அதில் வந்து பாக்ஸ் இல்லை வைக்கிறது. ஆமாப்பா இதுவும் கம்பி மத்தாப்பு. இது வந்து ஸ்மோக்கு. நம்ம கலர் கலராக வரும்ல அது. இது என்ன பண்ணணும் பாப்பா? உருட்டி வைக்கிறது கிடையாது. இது வந்து சும்மா நம்ம கையில் வச்சு பிடிச்சோம்னா இதில் வந்து திரி வச்சுக்கலாம். இதுவும் இந்த இது தனி. ஆமாம் ஆமாம் அதுக்கு அடிக்கிறது தான் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு தான் அப்படியே நினச்சேன் பேட் கிடையாது. இது டாங்கு டாங்கோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெடி. எல்லாம் புதுசு புதுசாக வந்திருக்கு. இந்த வருஷம் செமையாக இருக்கு. ஆமாம் இது வந்து பனை வெடி. பனை வந்து நல்லா ஞாபகம் வச்சிருக்கா.
இது வந்து ஒரிஜினல் நோட்டு கிடையாது, டூப்ளிகேட் நோட்டு தான். உங்களுக்கே தெரியும் ஆசையாக இருக்கும். இதுவும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வெடி இருக்குது, என்ன வெடின்னு தெரியல. ஆமாம், இது சிப்புக்குள்ளது வில. இது என்னது, இது என்ன சொல்லு? தம்பி மத்தா, இது கூட தெரியல இவளுக்கு. இது சொல்லு அச்சா, இது என்ன சொல்லு? தர சக்கரம், சங்கு சக்கரம், சக்கரம்னு மட்டும் நாங்கள் சொல்லிடுவோங்க. அது அது வேற காது மாட்டிருக்காங்கல்ல. அச்சா சொல்லு, இதுவும் தர சக்கரம். கையில் என்ன வச்சிருக்க? இதுவும் தர சக்கரம் தான். இல்லை புஷ்பணம், இது வந்து லட்டு. பாப்பா இங்கே பாரு, இதை பாரு, லட்டு பாரு பாப்பா. அதுவும் வானத்துல அடிக்கிறது. அப்பா நம்மளுக்கு குதிரை வெடி வந்துருக்கு, லட்சுமி வெடி, குருவி வெடி எல்லாம் இருக்கலாம். அதே மாதிரி சும்மா அழகு வேற ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது என்னது சொல்லு? ஆ, இது ஒரு புஷ்பானம். இது பல கலரம், ரொம்ப நேரம் எரியுங்க இந்த புஷ்பானம். அப்படியா, இது மிதிச்சிருங்க. இரு பாப்போம். இது தரச்சக்கரம் பாப்பா, பெருசு, தரச்சக்கரத்துல பெருசு, பெரிய சைஸ். அதுவும் நம்ம புஷ்பானம், கொலவானம். இது வந்து சரவெடி மாதிரி. இது இது வந்து எப்படின்னா, 90% சத்தம் அதிகமா இருக்கும், ரொம்ப நேரம் வெடிக்குங்க. பார்க்க சின்ன சரவெடி மாதிரி. ஐயோ சமாளிக்க முடியலையே. இது வனிதால இருந்து, இது புஷ்பானம் தான். இது வந்து சுத்தம், இது ஹல்கு. வாவ் ஸ்டார்ல இருந்து வானத்துல வெடிக்கிற வெடி ஹல்கு இது. இது தரச்சக்கரம், சரி, தரச்சக்கரம் சுத்துறது. அதுவும் கீழே வெடிக்கிற வெடி தான் பாப்பா. ம், பத்தியை பாருங்க, எத்தனை பத்தி வச்சிருக்காங்க. அங்கே காமிய மாட்டேன். இது வந்து இது எப்படி தெரியுமா, நம்ம கையில் வச்சு ஹார்டின் மாதிரி போட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாக வெடிக்காம ஃபோட்டோஸ் குர்குரா தான். அவளு குர்குரு, குர்குரு, குர்குரு. இது வானத்தில் வெடிக்கும். ஏமா என்னத்து கீழே போட்ட, இதில் எவ்வளோ பெரிய வெடி, டபுள் டக்கர். இதுவும் நம்மளுக்கு வந்து புஷ்பானம், பெருசு, பெரிய புஷ்பானம். குர்குரே நம்மளுக்கு வந்து எத்தனை, 4 inch போட்டிருக்காங்க. குர்குரே எவ்வளோ அள்ளி போட்டிருக்காங்கண்டு. ஏ அம்மா வந்துக்கிட்டே இருக்கு, எடுக்க எடுக்க புதைய மாதிரி பத்திர மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஆ ஆமாம், இதுவும் வானவெடி. எத்தனை இருக்கவ என்னம்மா பாரு, அப்படிதான் நினைக்கேன். 2 எடுத்து எடுத்து போட்டுக்கணும். இது வானத்தில் அடிக்கிறது, இது வாவ் ஸ்டாருக்குள்ளே தான். எல்லாமே வாவ் ஸ்டார். என்னம்மா என்னம்மா, ஆ பெருசு தான் எடுக்காக. இதுவும் இதை வானத்தில் அடிக்கிறது தான். இந்த கலர், கலர் கலெக்ஷன். இது என்னது, என்னது? ஆ இதுவும் நம்மளுக்கு புஷ்பானம், அங்கே பெருசு, எல்லாமே புஷ்பானம், பெருசு பெருசாக வந்துருக்கு. அப்பா இடமே காணல, அவன் பெருசா தூக்கிட்டு கலர் கண்டு. அதே தான், இதுவும் வானத்துல அடிக்குது. கொஞ்சம் போய் கலர் கலரா வரும். இந்தா இவ்வளவு வெடி எடுக்கடுக்க வந்துகிட்டே தான் இருக்கு. பாக்ஸ் சின்னதா இருந்த மாதிரி தெரிஞ்சு. வானத்துல போய் ரொம்ப நேரம் எரியும் புஷ்பானம். இதான் பாப்பா புஷ்பானம், இது வானத்துல வெடிக்கிறது. ஆமா இதுவும் புஷ்பானம், பெருசு. இது எல்லாமே எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஜோதிரம் பட்டாசு கடை சிவகாசியில இருக்கு. இந்த வெடி இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் கீழே நம்பர் கொடுக்குறேன்ல, அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இது எல்லாமே புஷ்பானம், தூக்கு பாப்பா. இதுவும் வானத்துல வெடிக்கிற வெடி தான். இங்க போறியா, வாட்ஸ்அப்ல ரொம்ப நேரம் தூக்கிட்டே இருக்கு. இவங்கள்ட்ட வந்து ஓனாவே வாவ் ஸ்டார்னு சொல்லிட்டு அவங்களே தனி சொந்தமாவே கம்பெனி வச்சிருக்காங்க. அதுல இருந்து வந்துருக்கு இந்த வெடியில.
இதெல்லாம் வாண வெடி. நாங்க வந்து வருஷம் வாவ்ஸ்டார்ல தான் வாவ்ஸ்டார்னா நம்ம ஜோதிடம் பட்டாசு கடையில் தான் வாங்குவாங்க. எல்லா வெடியுமே சூப்பராக இருக்கும், எல்லாமே நின்று வெடிக்கும், எல்லாமே தரமாகவே இருக்கும். எந்த ஒரு ஃபெயிலியரும் இந்த புஷ்ன்னு போகிறத பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாமே சூப்பராக சவுண்டுலாம். இங்கே பார்த்தியா ஜூஸ் பாட்டில் பாப்பா, இது வந்து பீகாக், இதுவும் அழகாக இருக்கும். ஏப்பா இதுவும் வானத்தில் வெடிக்கிறது, அது என்னது இதுவும் வானத்தில் வெடிக்கிற வெடி தான் மான்ஸ்டர். எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குங்க, பாப்பா வளர்த்திக்கிறது. இது இந்த கையில் வச்சுருக்க, இங்கே பாருங்கள் இது வானத்தில் அடிக்கிறது. சரி எடுத்து வச்சா பாப்பா, பாப்பா பார்த்துட்டியா அம்மா? சரி அது ராட்டின மாதிரி வர்றதா பாப்பா பார்த்துட்டியா? சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து உள்ளவீங்க, எல்லாத்தையும் கொடுத்து விட்ருமா? வேண்டாம்மா, கொடுத்து விட்ருவோம். சரியா, இவ்வளோ வெடி எங்களுக்கு வரும் அப்படின்னு நினைக்கல. நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து இவ்வளோ வெடியை வாங்கியாச்சு. எங்களுக்கு இது எல்லாமே அனுப்புனது வந்து ஜோதிடம் பட்டாசு கடையிலேருந்தான் எங்களுக்கு வந்து அனுப்புனாங்க. நாங்கள் நினச்சி பார்க்கல, அண்ணன் வந்து நார்மலாக கொஞ்சம் தான் நார்மலாக அனுப்புவோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதை விட எங்களுக்கு வந்து பல மடங்கு அதிகமாக வெடியே இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து வெடிக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும்னா நம்ம ஜோதிடம் பட்டாசு கடை அண்ணனுக்கு தான், அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நாங்கள் எதிர்பார்க்கல இந்தளவு எங்களுக்கு வெடி வரும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்தோம், இத்தனை வருஷம் வேடிக்கை பார்த்த வெடியை எல்லாமே நாங்கள் வந்து நேரில் வந்து வெடிக்க போகிறோம். எல்லாமே புது புது வெடி, புது புது மாடலு, எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் முகத்தில் சந்தோஷம் பார்த்தாலே தெரியும்ல. உங்களுக்கு இதே மாதிரி வெடி வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு. ஓகே பாய் சொல்லிடுங்க. Bye. Bye.